நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து பேருந்து நிலையத்தில் பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் ஸ்டிக்கர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கடலூர் பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடலூர் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. பின்னர் பேருந்து நிலையத்திற்குள் நின்றிருந்த பயணிகளிடம் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜசேகரன், காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்ட பல்வேறு அரசுத்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். சுயேட்சை வேட்பாளர் சிவனேஸ்வரன் தனது வேட்பு மனுவை மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதியிடம் தாக்கல் செய்தார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெற்றது. இதில் உமரிக்காடு பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சுயேட்சை வேட்பாளர் சிவனேஸ்வரன் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு ஏராளமான போலீசார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிக்கப்பட்டு பலத்த சோதனைக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையின் போது கணக்கில் வராத 5 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். கடலூர் திருப்பாதிரி புலியூர் விநாயகர் கோயில் அருகே தாசில்தார் ஜெயக்குமார் தலைமையிலான பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் நெல்லிக்குப்பம் மாருதி நகரைச் சேர்ந்த முகமது கொலஸ் என்பதும், சூப்பர் மார்க்கெட்டில் மேலாளராக வேலை பார்த்து வருவதும், அவர் மார்க்கெட் உரிமையாளருக்கு 5 லட்சம் கொண்டு செல்வதும் தெரிய வந்தது. இருப்பினும் அதற்கான உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் 5 லட்சத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். பொன்னை அருகே வாகன தணிகையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் காரில் ஆவணங்களின்றி கொண்டு வந்த 5 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பாளையம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஒரு காரை சோதனை செய்த போது ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த கரண்குமார் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த 5 லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் சோளிங்கரில் 2 வீட்டுமனை வாங்கியுள்ளதாகவும், அதற்கான பத்திரப்பதிவு இன்று சோளிங்கர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற உள்ளதாகவும், டோக்கன் நம்பர் 101 என்றும் தகவல் தெரிவித்தார். இருப்பினும் அதற்கு உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் பறக்கும் படையினர் 5 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து காட்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருப்பதியிலிருந்து காரில் எடுத்து வரப்பட்ட கணக்கில் வராத 17,39,080 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். திருவள்ளூர் அருகே கொசவன்பாளையம் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பிரவீன் தலைமையிலான குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது காரில் எடுத்து வரப்பட்ட 17,39,080 ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து மேற்கொண்ட விசாரணையில் ஆந்திர மாநிலம் திருப்பதி பகுதியைச் சேர்ந்த சீனிவாச ரெட்டி என்பவரது மகள் திருமணத்திற்காக நகை வாங்குவதற்காக சென்னைக்கு பணம் எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. இருப்பினும் இவற்றிற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.